திருச்சியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி நாசாவில் நடைபெறும் விண்வெளி அறிவியல் மாநாட்டில் பங்கேற்க தேர்வாகியிருக்கிறார். திருச்சி மாவட்டம் உறையூர் பாத்திமா நகரைச் சேர்ந்தவர் காயத்ரி சமயபுரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இசிஇ இறுதியாண்டு படித்து வருபவருக்கு விண்வெளி துறையில் சாதிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவு. இதற்காக கடந்த ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட கோஃபார் குரு எனும் ஆன்லைன் தேர்வில் கலந்து கொண்டு சிறந்த திறனாளர் எனும் தகுதியை பெற்றார். தரவரிசை அடிப்படையில் இரண்டாம் இடம் பெற்ற காயத்ரி நாசாவில் ஜூன் மாதம் நடைபெறும் உலகளாவிய விண்வெளி அறிவியல் மாநாட்டில் பங்கேற்கிறார். 60 questions test 45 minutes எடுத்தோம். அது எப்படி இருந்ததுன்னா, நம்மளோட MCQs மட்டும்தான் இருந்தது. வந்து காலேஜில் பேசிக்ஸு, அதுக்கப்புறம் 12th படித்த கொஷின்ஸ், ஸ்பேஸ் பற்றி இருக்கிற கொஷின்ஸ்லாம் இருந்தது. இதில் வந்து நான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்னு செலக்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து எனக்கு நாசா போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அங்கு விண்வெளி அறிவியல் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் விண்வெளி துறை சார்ந்த பட்ட மேற்படிப்பை தொடர முடியும் என காயத்ரி நம்பிக்கையுடன் கூறுகிறார். ISSE-னு ஒரு காம்படிஷன் இருக்குது, அது என்னன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சயின்ஸ் காம்படிஷன். நான் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வின் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டியில் என்னோட ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. காயத்ரியின் விண்வெளி கனவு கைகூடி வந்த போதிலும் நாசாவுக்கு சென்று வர போதிய பணம் இல்லாததால் அரசின் உதவியை நாடியுள்ளார். மருந்து விற்பனை பிரதிநிதியாக இருக்கும் தந்தை பாலசுப்பிரமணியன் திருச்சி மாவட்ட நலப்பணி நிதிக்குழு மூலம் ஆட்சியர் சிவராசு 75,000 ரூபாய் வழங்கியதாகவும், 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதால் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் கூறுகிறார். இந்த இதுக்கு போறதுக்கு, எக்ஸாம் போறதுக்கு நான் வந்து 2 லட்சம் ரூபாய் கட்டி நான் என் பொண்ணு அனுப்பணும். என் கையில் கலெக்டர் சார் 75,000 ரூபீஸ் கொடுத்துருக்காரு. எம் செல்லுக்கு ஒரு லெட்டரை டிராஃப்ட் பண்ணி அமிச்சேன். அது என் பொண்ணு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அதனால 2 லட்சம் ரூபா நீ வந்து இதுக்கு வந்து செலவாகும்னு அனுப்பிச்சேன். விண்வெளி துறையில் சாதிக்க துடிக்கும் கல்லூரி மாணவிக்கு அரசு உதவிக்கரம் நீட்டுமா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். நாகையில் சுருக்கு வலை வைத்து மீன்பிடித்ததாக கூறி 2 தரப்பைச் சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில்